Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு ரெசிபி வீடியோ தான். அது வந்து இன்னைக்கு ஒரு மேங்கோ கீர் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு panல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ghee சேர்த்திருக்கேன். அது கூடவே அது நல்ல சூடானதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு சேமியா இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் குவாண்டிட்டி தான் எடுத்துர்க்கேன். நீங்க எவ்வளவு மேங்கோ கீ சேரிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேமியா சேர்த்துக்கோங்க. அது கருக விடாம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல பொன்னிறமா வந்துடுச்சு. இது நல்ல சிம்ல வச்சே பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. இப்போ நம்ம இதல தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேத்துறாதீங்க. இது வேகற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு sugar சேர்த்துக்கலாம். சேமியா எல்லாம் நல்லா வெந்திடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு sugar சேர்த்துக்கலாம். இதில நம்ம மேங்கோ பியூரி சேர்க்க போறதுனால உங்களுக்கு ஸ்வீட் ஆல்ரெடி நிறையவே இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ sugar வேணுமோ நீங்க அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு குவாண்டிட்டி செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேமியா sugar மேங்கோ அதிகப்படுத்திக்கலாம் கம்மிப்படுத்திக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறணும். நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம சேமியா ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி நான் நல்லா ஆறணும்னு சொன்னேன் இல்லைங்களா. நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் சூடாக வந்துட்டு நம்ம எதையும் ஆட் பண்ணக்கூடாது. எல்லாமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி சேமியா நல்லா உதிர உதிராக இருக்கணும். ஸ்டிக்கியாக போயிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. கஞ்சி மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க வேக வைக்கும்போது. இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்த பியூரி மேங்கோ பியூரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மேங்கோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த காரணம் கொண்டும் பால் அடுப்பில் இருக்கிறப்ப மேங்கோ பியூரியை சேர்த்துடாதீங்க. சூட்டில் மேங்கோ பியூரியை நம்ம சேர்த்தோம்னா திரிய திரிஞ்சிடும். அப்புறம் வந்துட்டு அந்த கீர் குடிக்கும்போது அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பால் வேஸ்ட் ஆகிடும். குடிக்கிறதுக்கும் குடிக்கிற மாதிரியே இருக்காது கீர். இதை ஆட் பண்ணிவிட்டு மேங்கோ பியூரியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் ஆல்ரெடி பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா ஆறி சில்லுன்னு இருக்கணும். எதையுமே சூடாக இருக்கும்போது சேர்த்துடாதீங்க. சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா இதனுடைய பதமே மாறிடும். இதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுல் அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேங்கோ பல்ப்பு பால் சேமியா எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பவுலுக்கு செய்கிறதுனால கம்மியாக இருக்குது. இது நான் முடிஞ்சிடுச்சு. இது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாமும் கேஷ்யூவும் கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன். உங்கள் கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மேங்கோ கீர் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளும் கூட. இப்போ மேங்கோ சீசன்ன்றதுனால மேங்கோ என்ன ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் வெளியில். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.